चेंज. ओके 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 सर, ओके ओके सर। ओके. नेक्स्ट, ओनली 5 मिनट्स वी हैव. लास्ट स्लाइड फॉर टुडे. टुडे वी आर डिस्कस्ड व्हाट इज इकोनॉमिक्स एज वेल एज नेचर एंड देन स्कोप. द फाइनल टॉपिक इज द प्रॉब्लम्स ऑफ इकोनॉमिक्स. ஒரு பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லும்போது ரெசிஷன். ரெஷன்னா திடீர்னு பொருளாதாரம் மேலே போயிட்டே இருக்கும், ஏதாவது இஷ்யூனால விழுந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், 2008ல் வேர்ல்டு லெவலில் நிறைய பேங்க்ஸ்ல திவால் ஆகும்போது, எஸ்பெஷலி இப்போ யூஎஸ் பேங்க்ஸ்ல திவால் ஆகும்போது, 2008ல் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. மேபி வேர்ல்டு உலகம் முழுக்கும் பொருளாதார நெருக்கடி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க 2008ல. சிமிலர்லி 2000ல் நடந்ததுன்னுவாங்க. த ப்ரெசன்ட்லி 2019 to 2020 டியூ டு கோவிட் 19, கொரோனாவினால மொத்தமாக வந்து என்ன பண்ணுறது, மேபி எக்கனாமிக்கல் க்ரோத் இஸ் ஃபால் டவுன், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ்ட், இன்ஃப்ளேஷன் ஹைக், திஸ் திங்ஸ் வி கால்ட் எஸ் ரெசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது திடீர்னு வந்து மொத்தமாக புரட்டி போட்டுரும், ஒரு பொருளாதாரத்தையே புரட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்றது தான் ரெசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். த செகண்ட் ஒன் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது ரெசிஷன் வி கான்ட் ஏபிள் டு கண்ட்ரோலபிள், அது ஒருத்தனாலேயோ ஒரு நாட்டாலேயோ கண்ட்ரோல் பண்ண முடியாது ரெசிஷன் அப்படின்ற விஷயத்தை. சிவில் அன்எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் அ சென்ஸ் இப்போ வந்து வேலை இல்லாத இருக்கிறவனோட ரேட்டோ ரேட். ஃபார் எக்ஸாம்பிள், யார் யாரெல்லாம் வேலை இல்லாதவனும் கணக்கில் வருவோம் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து 14 வயசுக்கு மேலே இருக்காங்க, எபோவ் 14 இயர் ஏஜ் குரூப், அண்ட் தென் பிலோ 16 இயர் ஏஜ் குரூப். ஃபார் எக்ஸாம்பிள், இன் இந்தியா வி ஹாவ் 130 crore பீப்புள், 130 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா, அதில் 14 வயசுக்கு மேலே 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் ஒர்க் ஃபோர்ஸ் பீப்புள், வேலை செய்யறதுக்கு தகுதியான ஆட்கள். அதுக்குள்ள எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 60 கோடி இருக்குதுன்னா, அப்ப 60 கோடி பேருக்கு பேர் வந்து வேலை செய்யறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கு. அதுல எவ்வளவு பேர் வேலை செய்யாம இருக்கிறான், வித்இன் தட் வாட் யூ கால்ட் 60 crore, ஒரு 10 கோடி பேர் வேலை செய்யாம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளவு வந்துடும், 20% கிட்ட வந்துடும். 12 கோடினா 20% அந்த மாதிரி வந்துடும். திஸ் திங்ஸ் அதுதான் பெர்சன்டேஜ் சொல்லுவாங்க, 20% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் இந்தியா. பட் இந்தியாவில் இப்போ அட் ப்ரெசன்ட் எவ்வளவு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குன்னா 32%. 32% கிட்டத்தட்ட 60 கோடி பேர்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 6 × 18 18 இருந்து 20 கோடி பேருக்கு வந்து வேலை இல்லை, எலிஜிபிலிட்டி இருக்கிற 14 இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பிரஜை சிட்டிசன் இந்தியாவில் கிட்டத்தட்ட 18 இருந்து 20 கோடி பேருக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. அப்ப வேலை இல்லாதவங்க அதிகமாக ஆகிட்டே போனா என்ன ஆகும், நமக்கு ரெவன்யூஸ் இருக்காது. அஸ் இண்டிவிஜுவல்னா தே கோ ஃபார் அ ஜாப் அண்ட் தென் தே ஆர் கெட் தி சேலரி, த்ரூ தட் சேலரி தே கேன் பே தி டாக்ஸ். அண்ட் சிமிலர்லி அஸ் எ கம்பெனி தே மேக் எ மணி, தே பே மேக் எ ப்ராஃபிட் த்ரூ தட் பே தி கார்பரேட் டாக்ஸ் டு தி கவர்மெண்ட். பீப்புள் தே ஹாவ் பிளண்டி ஆஃப் மணி அஸ் அ ஜென்ரல் பப்ளிக் பீப்புள், தே கேன் பை தி ப்ராடக்ட், பொருள் வாங்குவோம், தே கேன் பை தி ப்ராடக்ட் த்ரூ தே பே தி டாக்ஸஸ், வேட், ஜிஎஸ்டி, ஆல் அதர் டேக்ஸ் தேர் டூ இட். அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அது ரேட் அதிகமாகும் போது எல்லாமே அடிக்கும் அவனுக்கு, இண்டிவிஜுவலுக்கு பணம் இருக்காது, கார்பரேட்டுக்கு லாஸ் ஆகிடும், இப்போ வந்து சேலரி மக்களுக்கு வராது, அவன் டேக்ஸ் கட்ட மாட்டான். அப்போ டோட்டலி இட் வில் அஃபெக்ட் தி வாட் யூ கால்ட் ஸ்பெண்டிங் ஸ்பெண்டிங் அஸ் வெல் அஸ் டாக்ஸேஷன். அண்ட் தென் தேர்ட் ஆஸ்பெக்ட், இன்ஃப்ளேஷன், விலைவாசி அப்படின்னு சொல்லணும். எஸ்டர்டே வேர் டிஸ்கஸ்ட், இட் மேபி டுடே 10 rupees பர் டீ, ஆஃப்டர் 1 month ஆர் ஆஃப்டர் 1 year ஆர் இட் மேபி 6 month டில் கிராஸ் 12 rupees ஆர் 15 rupees. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு 10 ரூபா விற்கிற டீ ஒரு வருஷம் கழிச்சு 6 மாசம் கழிச்சு 12 ரூபா பண்றோம் அப்படின்னு சொன்னா, 20% வந்து இன்ஃபிளேஷன் அதிகமாயிருக்கும். அப்போ விலைவாசி எவ்வளோ ஆகுது, வருஷத்துக்கு 20% ஏறுது. அப்போ அதே அளவுக்கு உன்னோட வருமானம், நீ 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு 12,000 ரூபாய் கொடுக்கணும், அப்பதான் அவனால அந்த விலைவாசி மீட் பண்ண முடியும். ஒருவேளை அவன் பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறான் பணத்தை அப்படின்னு சொன்னா, அப்ப 20% ரிட்டர்ன்ஸ் அவனுக்கு வரணும். 1 லட்சம் போட்டா 1 லட்சத்துக்கு 20,000 இன்ட்ரெஸ்ட் வந்தாதான் அவனால என்ன பண்ண முடியுது, தே கேன் ஏபிள் டு மீட் தி எக்ஸ்பென்சஸ். திஸ் திங்ஸ் வி ஹாவ். அண்ட் ஃபைனலி எக்கனாமிக் க்ரோத், எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்றாங்க, க்ரோத் ரேட். க்ரோத் ரேட் பிஃபோர் தி 2013ல இருந்து இப்ப பிஜேபி கவர்மெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, பிஃபோர் தி பிஜேபி கவர்மெண்ட், காங்கிரஸ் பீப்புள் தே ஆர் ஸ்டேயிங் 7.5 above, 7.5% மேலே வச்சிருந்தாங்க. ஆஃப்டர் தி பிஜேபி கம்ஸ் டிமானிசேஷன் அஸ் வெல் அஸ் ஜிஎஸ்டி, திஸ் ஆர் ஆல் தி வாட் யூ கால்ட் த போல்ட் டெசிஷன் தே ஆர் மேக், பட் ஃபெயிலியர் டு த டெசிஷன்ஸ் ஆர் க்ரோத் ரேட் டிக்ளைன் 6%, 7.5% 5-6% வந்துருச்சு, இறங்கிடுச்சின்னு சொல்றோம். திஸ் இஸ் ஆல்சோ the negative fact problems of countries or economics. Only 4 things, one is recession, the second one is unemployment rate, third one is inflation, the fourth one is
எக்கனாமிக் க்ரோத் பொருளாதார வளர்ச்சின்னு தமிழ்ல சொல்லணும்னா அது வந்து ரெசிஷன் அப்படின் போது திடீர்னு அன்பார்ச்சுனேட்லி மாறுறது, மொத்தமாக பொருளாதார மந்தநிலை வர்றது, அன்எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை இல்லா திண்டாட்டம், இன்ஃப்ளேஷன் விலைவாசி, எக்கனாமிக் க்ரோத்ன்றது ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஐ திங்க் ஃபோர் 12:45 இஸ் டைம் நவ், 30 மினிட்ஸ் இஸ் கான். ஐ கம்ப்ளீட்டட் டுடே செஷன். இப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. Hello guys, if you have any doubt, please ask me, or else the complete the session today. Inflation doubt, yaarukku inflation la doubt irukku? Who told? Who's asking? Ilavarasan, Ilavarasan, okay. A syllabus already was uploaded in Moodle. Aarogya Raj, you can download from the Moodle. Regarding the Moodle, many people are login issues you have already. I send your list, your name list to the Sinoj Robert from BCA department. He will he will solve the problems. Maybe again a new user ID password will post on group, will post to the your WhatsApp group. இன்ஃப்ளேஷன் இன் அ சென்ஸ் விலைவாசின்னு சொல்லுவோம் இளவரசன். இப்போ இந்த வருஷம் வந்து 10 ரூபா டீ விற்கிறோம் அப்படின்னு சொன்னால், அடுத்த வருஷம் 15 ரூபா விற்கிறோம் அப்படின்னும் போது 50%, 50% அந்த பொருளோட விலை ஒரு வருஷத்தில் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அதே அளவுக்கு நமக்கு வருமானமும் வந்திருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ரிட்டையர்டு எம்ப்ளாயி, நான் வந்து பேங்க்கில் கொண்டு போய் போடுறேன் பைசாவை, பேங்க் வந்து 6% தான் கொடுக்குறான். அப்போ ஒரு டீ வந்து 50% ஏறி இருக்குது, ஆனா பேங்க் வந்து எனக்கு 6% தான் கொடுக்குது. அப்ப ரிட்டையர்டு எம்ப்ளாய் எப்படி அவரால் மீட் பண்ண முடியும் எக்ஸ்பென்ஸை? அவரால் வந்து அவருக்கு வர வருமானமும் செலவும் அவரால் சமாளிக்க முடியாது. சிமிலர்லி யூ பீப்புள் ஹாவ் மொபைல் ஃபோன், பிஃபோர் தட் COVID-19 மொபைல் ஃபோன் ரேட் இஸ் மாட்ரேட். ஒரு 10,000 ரூபா இருக்கிற மொபைல் ஃபோன் திடீர்னு COVID-19 அப்புறம் மெனி பீப்புள் ஆர் என்டரிங் தி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் கிளாஸ் இன் சென்ஸ் மோர் மொபைல் சேலிங் இஸ் ஹேப்பனிங். மொபைல் சேல் அதிகமாகிறதுனால 10,000 ரூபா இருக்கிற மொபைல் அசால்ட்டாக 12,000 13,000 பண்ணிட்டாங்க வித்தின் தட் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் பீரியட். 4 to 5 மந்த்ல 2,000 ருபீஸ் ஏற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால், 10,000 மொபைல் ஃபோன் 2,000 ருபீஸ் இன்க்ரீஸ், 20% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனால் 20% வருமானம் வந்துருக்குமா? இப்போ த்ரூ தி COVID-19 மெனி பீப்புள் தேர் லூஸ் தி ஜாப் அஸ் வெல் அஸ் மெனி பீப்புள் தே ஆர் த கெட்டிங் ஹாஃப் சேலரி, தே கான்ட் ஏபிள் டு த மேனேஜ் தர் ஃபேமிலி நீட்ஸ். பட் இன்ஃப்ளேஷன் இஸ் ஹைக் 20%. அவனுக்கு ஏற்கனவே 100% இருக்கிற வருமானத்தில் 50% தான் வருது. ஆனால் இப்போ செலவு என்ன ஆச்சு? செலவு வந்து 20% அதிகமாயிட்டு போகுது அப்படின்னு சொல்லுவோம். திஸ் திங்ஸ் வி கால்ட் அஸ் ஏ இன்ஃப்ளேஷன். அப்போ ஒரு இன்ஃப்ளேஷனையும் ஒருத்தரோட வருமானமும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அவனால் வந்து கடன் வாங்காமல் அவனால் என்ன பண்ண முடியும், அந்த மந்த்தையோ அந்த வருஷத்தையோ ஓட்ட முடியும். இல்லைன்னா அவன் கடன் வாங்கி லாஸ் ஆகிடுவான். அதான் சொல்லுவாங்க, ஒரு நாட்டோட வருமானம் அந்த பொருளாதார அவரோட பண வீக்கத்தை விட குறைச்சி குறைச்சலா இருந்துச்சுன்னா நல்லது, இன்ஃபிளேஷன் கம்மியா இருக்கணும், இன்று இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எனி டவுட் ரிகார்டிங் திஸ் கேன் ஐ வைண்ட் அப்? நவ் 2 பீப்புள் ஆர் ஜாயிண்ட். நோ சார், தாமஸ் ஓகே ஓகே ஓகே, இளவரசன் இஸ் ஓகே. எனி எனிபடிஸ் எனிபடிஸ் ஓகே ஓகே, தேங்க்யூ காய்ஸ், வில் மீட் டுமாரோ. தேங்க்யூ தேங்க்யூ. ஜஸ்ட் நவ் ஐ டேக் மை அகெயின் ஐ டேக் அட்டெண்டன்ஸ் ஆல்சோ. ஓகே சார், ஸோ தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ வெரி மச். ஓகே தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ 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 நண்பா, தேங்க்யூ தேங்க்யூ. பார்த்து நான் சொல்கிறேன் நண்பா, ஐ லாஸ்க் சம் ஒன் அண்ட் தென் I inform to you very shortly. Okay, thank you, thank you. Hello sir, corona check pannitiya? Me chora class munichiranae pesidam.